ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நுழையிறது. இது பார்க்கறதுக்கு வேற லெவலில் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜக்கிங்க சோழர் காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் இதெல்லாம் கிடைக்கிட்டு சின்ன லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்குலாம் இருக்காங்க. ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்துட்டு இடம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சிம்மக்கள் தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த சிம்மக்கள் சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நடக்குது, மற்ற நேரம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து இது ஸ்பெஷலான டே வந்து இன்றைக்கி தான். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Oh, hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning all. And this is just the beginning. So, வெள்ளனே வந்து கடை போட்டுருவாங்க என்னதுனா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளனே 9 மணிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இடம் போட்டனால பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றது கூட டயர் இருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல தான் அவங்க சாப்பிட்டுட்டு இந்த 3 நேரத்துக்கு சாப்பாடு இங்கே தான் சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் தான், வியாபாரிகள் ஃபுல்லாக அந்த கடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வயசானவங்க அம்மா வந்து இந்த ஒரு கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இதுக்குள்ள அவங்க வந்து பேட்டரி வந்து 30 ரூபாய் கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ? 800 ரூபா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் 100 ரூபா? இதோ பார்த்தீங்கன்னா பேட்டரி, எவ்வளோ பேட்டரி? பேட்டரிலாம் 30 ரூபா தானா? எல்லாமே 30 ரூபா தான். இதெல்லாமா 20 ரூபா தான். ஸோ நம்ம ஓல்டு ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக 20 ரூபா, இந்த ஹெட்செட்லாம் 20 ரூபா தான் வரும். ஸோ மோட்டர் வரலாம் பாருங்கள். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து பிராண்டடாக தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கார் அடாப்டர், கார் அடாப்டர் அது இதுக்குள்ளே இருக்கு. எவ்வளோ? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது. இந்த விளையாட்டு ஜாமான்கள் இது ஃபுல்லாக வந்து இருக்குது. மாஸ்க்ல இருந்து இந்த பக்கம் பிஃபியூம்லாம் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மக்கல் சந்தையில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிஃபியூம். இது எவ்வளோமா? ஏமா இது எவ்வளோ? 100 ரூபா. ஸோ உள்ள உள்ள நம்ம தான் செக் பண்ணி வாங்கிக்கணுங்கயா, எல்லாமே உள்ள இருக்கான்னு பார்த்துக்கணும். இது ஒரிஜினல் ஜாகுவார்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜாகுவார்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாக் வர்றது அதை வச்சுருப்பாங்க. ரொம்ப நாள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் உள்ளாக வரும், இங்கே தான் வரும். ஸோ அந்த மாதிரி சென்ட்ரெலாம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். 100 ரூபா தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரைஸே 600 ரூபா 800 ரூபா வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சாமி சிலையிலேருந்து புத்தர் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் சிலை. ஸோ முருகன் சிலை இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். மொட்டம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் இருக்குது, அதே மாதிரி குட்டி விநாயகர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த விநாயகர்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டு, இது வந்து உட்டில் தான் செஞ்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஓடும் கம்ப்ரஸர் ஓடுமா? ஆமாம் ஓடுமாண்ணா. பெயிண்டிங் பண்ண போயிருக்கா? அண்ணா கம்ப்ரஸர் எவ்வளோ? எவ்வளோ கம்ப்ரஸர்? 6500. ஸோ கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா 6500 தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. கேட்டு குறைச்சி வாங்கிக்கலாம், அதை எடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தாங்க, 100 ரூபா இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் பேச வாங்கிக்கலாம். இங்கே கொஞ்சம் பெட்டர் மார்ட் லைட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி பழைய காலத்து லைட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து பாக்ஸோடு இருக்குங்க. இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. ஸோ இது எவ்வளோக்கா? இது பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரைண்டர்னு சொல்கிறாங்க, புது கிரைண்டரு. ஸோ இது வந்து 1000 ரூபா தான் கிரைண்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரைண்டர் வச்சுருக்காங்க, ஏர் கண்டிஷன் ஏர் கூலர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி பிளேயர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார்டு வந்து நான் கொடுக்குறேன், கீழே கொடுக்குறேன், மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து இந்த எல்லாமே கொடுக்குறாங்க, ஏர் கண்டிஷனு, ஏர் கூலரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸ்பீக்கர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா
இல்ல எவ்வளவுக்கா ஸ்பீக்கர்ஸ் வியாபாரிகளை வந்து சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அவர் ஒரு கொஞ்சம் கால் வந்து அவர் பண்ணிருக்காரு. ஆனா அப்படியும் பாத்தீங்கன்னா இவங்க கடை வச்சுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து பிரைஸ் கம்மியா கொடுக்குறாங்க. அப்புறம் அது 1000 ரூபா சொன்னாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி செட்டா இருக்குங்க எல்லாமே. ஆம்பிளிஃபயர்ல இருந்து எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் எப்படி பேக்கோட? 1000 ரூபா எல்லாமே வருவாங்க. கடை ஜெயந்திபுரம், ஜெயந்திபுரம் பாலிடெக்னிக் பக்கத்துல வந்து பூசா பாய் கடைன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சொல்லிடுவாங்க. நம்ம வந்து கஸ்டமர் தான் நம்மளுக்கு வேணும். காசு போன இன்னைக்கு சம்பாதிக்கலாம் நாளைக்கு போயிடும். நம்ம கஸ்டமர் தான் நம்மளுக்கு வேணும். நம்ம வந்து காசு பண்ணுறது எங்கே வேணாம்னு சொல்லி மக்களுக்காக நாங்கள் செய்வோம். நம்மளுக்கு கொடுக்குறவங்க எல்லாமே நம்மளுக்கு நல்லதான். நம்ம அதே மாதிரி எங்களை கூப்பிடுவாங்க, தம்பி இந்த மாதிரி ஜாமான் இருக்கு வந்து எடுத்துக்கோங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து மக்களுக்கு 100 ரூபா கம்மியாக தான் கொடுப்போம். டிவி இல்லாத நேரத்தில் வந்து இந்த டிவிடி பிளேயர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போட்டு சின்ன லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்கணும் இந்த மாதிரி மூவ் பண்ணுறது இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் ஆன்டிக்யூ கலெக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஆன்டிக்யூ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பர் தாங்க, ஃபுல்லாக காப்பர் எல்லாமே. வெள்ளி பித்தாள், வெள்ளை பித்தாள், வெள்ளை பித்தாளையா? ஸோ பித்தாளிலே வெள்ளை இருக்குங்க. ஜெர்மன் நாட்டு பார்த்தாங்க, ஜெர்மன் இருக்கா? ஸோ ஜெர்மன் பித்தாளையா, வெள்ளி பித்தாள், வெள்ளை பித்தாளன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த காஃபிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறையா ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் வேற லெவலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜக்குங்க ஹாரி பாட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஜெர்மன்லேருந்து வந்து ஜெர்மன்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. ஸோ அதை வந்து இங்கே எப்படியாச்சும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேற லெவலு. இதில் அவ்வளோ ப்ரைஸ் வருது, ப்ரைஸ் 1200 ரூபா, 1500 வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா கிட்டார் வச்சுருக்காங்க, 550 ரூபா, 550 ரூபா. ஸோ கிட்டாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. இதில் டைனிங் ஹால் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலைகள் வந்து நிறையா இருக்கும். இப்போலாம் வந்து யாருமே வைக்கிறது இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு, காப்பரோட ரேட் அதிகம். செலவு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ரூபா ப்ரைஸ்? 7000 ரூபா. 7000 ரூபா, அதாவது 7000 தான். நீங்கள் குறைச்சி பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்கிங் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 51 செய்யப்பட்ட பல பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாச்சும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டாச்சுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 51 செய்யப்பட்டதுங்க. அந்த காலத்து காசோலை பெட்டி, இந்த கல்லா பெட்டின்றவங்க. முன்னாடி வந்து கண்ணாடி இருக்குது, கண்ணாடி. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே காசு வைக்கிறதுக்கு, சீக்கிரட்டாக உள்ளே வைக்கிறதுக்கு காசு. ஸோ அந்த காலத்து கல்லா பெட்டிங்க. ஆனால் நம்ம பழைய காயின் 5 ரூபா காயின்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பழைய காயின்ஸ் 5 ரூபா காயின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுற 10 ரூபா காயின்ஸு. இதெல்லாம் செல்லாது சொல்லிட்டாங்க, அப்புறம் நல்லா தூக்கி போட்டாங்க. இதே மாதிரி 20 பைசா, 25 பைசா, உங்களுக்கு 25 பைசா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பைசா, 1 பைசா. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, டிராகன் சிம்பிள் போட்டிருக்குங்க. ஸோ டிராகன் சிம்பிளாக போட்டிருக்கு. மாயாஜால சூனியக்காரியோட நெக்லஸ் இருக்குது. ஸோ சூனியக்காரியோட நெக்லஸை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, வேற லெவலில் இருக்கா. ஏன்னா உள்ளே வந்து இயேசுநாதர் இருக்காரு. இயேசுநாதர் அப்படியே திரும்பினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அன்னை மேரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயேசுநாதர் இருக்கக்கூடிய இந்த டாலர்லாம் பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே வேற லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு துருக்கி ஓடுது. இந்த 2 ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டு இருக்குதுங்க. இது 1 ரூபா கட்டு, இந்த மாதிரி இருக்குது. 10 ரூபா நோட்டு, அப்புறம் 500 ரூபா நோட்டுங்க. சிம்மக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காயின்ஸு, வெளிநாட்டு காயின்ஸு, பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சிங்கப்பூர் காயின்ஸ் நிறைய காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் கலெக்ஷன் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். இது என்னது, கருங்காலி மலையா? கருங்காலி, ஒரிஜினல் ப்ரைஸ் 900 ரூபா விற்கிறோம். 900 ரூபா வெளியே வாங்கினா? வெளியே வாங்கினா 2500 ரூபா, 3000 ரூபா வரும். இவர் தான் அவங்க. ஸோ நிறைய காயின்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து இது, இதெல்லாம் ஆதிகால காயின் சொல்றாங்க. சோழர் கால, ராஜராஜ சோழர் காலத்து.
ஸோ ராஜராஜ சோழர் காலத்தில் யூஸ் பண்ண காயின் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா. ஸோ இதான் வந்து அவரோட கார்டு வந்து பார்த்துக்கோங்க. ஒரு நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிஷோர் ராஜ்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. பழைய காலத்து காயின் வந்து சேமிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கருங்காலி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுலேருந்து தயாரிக்கிறதா இந்த மாலை. ஸோ வந்து இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் அதிகம், இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன். ஒரு கோயிலுக்குள்ள நுழையணும்னா இந்த மாதிரி காயினை யூஸ் பண்ணி தான் உள்ளே போக முடியும். இது வந்து சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காயினில் கொடுப்பாங்க. முக்கியமான பக்தர்களுக்கு இது கொடுப்பாங்க. இந்த மாதிரி காயின்லாம் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு இந்த மாதிரி காயின்ஸ்லாம் கொடுத்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டோக்கன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்து ஒரு பைசா, இதெல்லாம் ஒரு பைசா எவ்வளோண்ணா? இப்போ இதான் இது வந்து 50 ரூபா. பைசா 50 ரூபா பாருங்க. இது 700 ரூபா. இது 700 ரூபா வருது. ஸோ கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்காக இது கொடுப்பாங்க. ராமர் காயின். ஆமாம். ஸோ ராமர் இருக்காங்க. ஆஞ்சி 1818 வந்து வந்த காயின். இந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க போல. 1818 இது வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து 700 ரூபா ப்ரைஸு. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம 1 ரூபா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காலோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? இப்போ இந்த கால் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு சமம். வந்து 10 பைசாங்க. ஸோ எவ்வளோ சின்னதாக இருக்கும் பாருங்க. 10 பைசா உங்களை பாருங்க. சிங்கப்பூர் காயின்ஸ், இதெல்லாம் வந்து சிங்கப்பூர் காயின்ஸ், மலேசியா காயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மான் சிம்பிள் போட்டிருக்குங்க. இது என்ன காயின்ஸ்ன்னு தெரில, பின்னாடி போட்டிருப்பாங்க. ஓ பரவாயில்லைங்க, இதாங்க மான் சிம்பிள் போட்டிருக்குது. யுனைடெட் அரபு எமிரேட்டுங்க. இது என்னன்னு தெரில, இது சிங்கப்பூர் காயினுங்க. தமிழில் சிங்கப்பூர் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் சிங்கப்பூர்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் வாச வார்த்தை போட்டிருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் சைனீஸ் மூணு வார்த்தைகளும் போட்டிருக்காங்க. வேற லெவலுங்க. பறவைகள்லாம் இருக்குது. இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா பேர். ஸோ பாருங்கள் காய்ஸ், 350 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோடு இருக்குது, எல்லாமே கொடுத்துருவீங்களா? இப்போ மொத்தமாக கேஜோட வாங்கினா எவ்வளோ வருது? 3500 ரூபா மொத்தமாக கேஜோட. கூண்டோட 2 செட்டு கொடுத்துருவாங்க, 3000 ரூபா கொடுத்துருவாங்களா? ஸோ பாருங்கள் பெரிய கூண்டுங்க. ஸோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கூண்டு 3000 ரூபாதாங்க. 3000 ரூபா ப்ளஸ் வந்து உள்ளே 2 பேர் வந்து கொடுத்துருவாங்க. 2 பேரோட பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுருக்கு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அடுத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கப்போர்டு வரிசையாக இருக்குங்க. 2300 ரூபாங்க கப்போர்டு. மேலே வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க, சைடு வந்து மைக்கா. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே மெட்டலு, மேலே ஃபுல்லாக மெட்டலு. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லாம் வந்து உங்கள் வீட்டில் ஃபுல்லாக மாட்டி வச்சுருப்பீங்க சின்ன வயசில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர் வந்து ஃபுல்லாக வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 800 ரூபா வருது. ஸோ நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக இந்த ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ல இருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ கட்டுமானத்தில் வேணா எல்லா பொருளும் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து 100 ரூபா 150 ரூபா தான். ஷூஸ்லாம் வேணா 100 ரூபா. ஷூ ஷூவா 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஷூவா 50 ரூபா ஷூ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயா பாருங்க. ஸோ ஃபினிஷிங் இருக்குது, பட்டு அழுக்காக வந்துருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். பட் இது கழட்டி போட்டதா என்னென்னு தெரில. இதெல்லாம் பாருங்கள். ஸோ முதல்ல இதெல்லாம் ட்ரெண்டாக போச்சு, போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது, காட்டன் இருக்குது, எல்லாமே வந்து 100 ரூபா ப்ரைஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சர்லேருந்து வருது. ஸோ கம்பெனிலேருந்து வர்றதா, இது போட்டு கொள்றதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நல்லா இருக்குது, டேக்கோடு இருக்குது. பேக்கிங்லாம் வேற லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 40 சைஸு 100 ரூபா ஷர்ட் எல்லாமே 100 ரூபா தானாங்க. ஓகே பிரதர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் ஜாஸ்டிக்குங்க, சோனியோடது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாங்குவோம். ஸோ கேபிள் சரியாக இருக்க மாட்டோம். ஸோ கேபிளும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. பிளே ஸ்டேஷனுக்கு வந்து இது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மொபைல்லையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதேமாரி பவர் பேங்க்ஸ்லாம் இருக்குங்க. பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வாரம் எத்தனை பொட்டி ஒன்று இருக்குது? எத்தனை பொட்டி தானே இது? உள்ளே என்னமோ இருக்குங்க. இதெல்லாம் கீ கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக இருக்குங்க. ஸோ சேஃப்டியாக இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பாக்ஸு ஓப்பன் பண்ணாலே உள்ளே ஒரு கண்ணாடி, அப்புறம் செட்டில் வைக்கிறது, காசு வச்சுக்கலாம், சேஃப்டியாக இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் நீங்கள் கேசட் வாங்கி பார்த்துருப்பீங்க. இந்த கேசட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா தாங்க. ஸோ ஒவ்வொரு கேசட்டும் 5 ரூபா 10 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பண்ணி வைக்கணும், உங்கள் வீட்டில் வைக்கணும், இல்லைன்னா சினிமாவில் இருக்கிறீங்க, சில ஃபீல்டில் இருப்பீங்க,
அவங்களாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ட்ரைபலா? 100 ரூபா ட்ரைபல்லாம் 100 ரூபா தான். இவ்வளோ ட்ரைபேடு, கிம்பிள்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஹோல்டரு, அப்புறம் பைக் ஹோல்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஹோல்டரு. ஸோ இதெல்லாம் வந்து 100 ரூபா தாங்க, ப்ரைஸே 100 ரூபா தான். வேற லெவலுங்க. இங்கே பாருங்கள் ஹெட்செட், வயர்டு ஹெட்செட்டு நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த பைக் ஹோல்டர்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மாட்டிட்டு ஜஸ்ட் வந்து உங்கள் மொபைலை வந்து ஹோல்ட் பண்ண போதும், சூப்பராக வந்து பிளாக் பண்ணலாம். உள்ளே வந்து ஸ்பேர் ஒன்று நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் எடுத்துக்கோங்க. ஸ்பேர் வந்து யூஸ் ஆகும். சோனி இருக்குது, அப்புறம் வந்து இடையில ஏதோ ஒரு ஆசர் பார்த்தேன், எல்லாமே இருக்குங்க. புது ஃபேன் எடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸு? 300 ரூபா தானா? ஸோ ரெக்கமெண்டாக ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் ஆகும். வேற லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து 4 பக்கம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ சொல்கிறீங்க? 500 ரூபானா? எல்லாமே 500 ரூபானா? அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. சரி, ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 500 ரூபா தாங்க உங்களுக்கு. ஜஸ்ட்டு 500 ரூபாய்க்கு 4 பக்கம் ஸ்பீக்கர் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் ஏதோ சர்வீஸ் இருக்கும், அது மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கேசட் போகிற மாதிரி வரும், பழைய காலத்தில் வருது. இது வந்து ரொம்ப பழமையாக இருக்குது. ஸோ எங்கிட்ட டிவிடி பிளேயர் இருக்குது, டிவிடி பிளேயர்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்காத ஸ்பேர் ரூஃபெலாம் இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கேயே நல்லா பார்த்து வாங்குறது பெஸ்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காரோட இது இருக்குது, எல்லாமே காரோடது தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள் இது டிஸ்பிளே, ஃபுல் டிஸ்பிளே டச்சோடு வருது. ஸோ பழைய காலத்து கேட்டுருக்காங்க இதெல்லாம். 90 கிட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து வேற லெவலில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ள கேஸ்ட்டை போட்டு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நாளைக்கு வர படத்தில், லான்ச் பண்ண வர படத்தில் கேஸ்ட்டை வாங்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் ஆகும். மொபைல் இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது பைக்குக்கு மாட்டலாமா? இது காருக்கு மாட்டுறதுனா? ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கருங்க. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் 2000-3000 மேலே தான் ஸ்டார்டிங்கு ஜிபிஎஸ் ட்ராக்கரு. இது பவர் வர்றது எல்லாமே கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இது ப்ரைஸ் எவ்வளோ வருது? 300 ரூபா தான் பார்த்தீங்கன்னா. ஜிபிஎஸ் ட்ராக்கரு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு லேப்டாப்போட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து கிம்பிள்ஸு, ட்ரைபாடு எல்லாமே அவர் வச்சுருக்காருங்க. ஸோ கடை நம்பர் வந்து இதாக இருக்குது. அவர் சாவி கடையை சேர்த்து வச்சுருக்காரு. கஜானாவே திறக்கிற மாதிரி பெரிய சாவி. இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் சாவியும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சாவி வேணும்னா கண்டிப்பாக திறக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வரலாம். ஒவ்வொரு சாவி பயங்கரமான சாவியாக இருக்குது. ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், என் கைக்குள்ளே வைக்கிறேன், சாவி எவ்வளோ தண்டி இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி கோயில், பெரிய பெரிய பள்ளிவாசல், அப்புறம் சர்ச்சு, இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சாவியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கம்மியான ப்ரைஸுங்க. பாருங்க டின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்துக்கலாமா? எவ்வளோ பெரிய டின்னு பார்த்தீங்களா? டின்னோட ப்ரைஸ் அப்படியே பார்க்குங்க, 400 ரூபா அவ்வளோதான். ஸோ 400 ரூபா ப்ரைஸு. இது பாருங்கண்ணே, 200 ரூபாங்க, 200 ரூபாய்க்கு இது. ஸோ சில்வர் தான், 200 ரூபா இருக்குது. இது ஹாட் பாக்ஸ் பாருங்க, 220 ரூபா. இதெல்லாம் வெளியே பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ரேட் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் யூஸ்டு பொருள்னால ரேட்டு வந்து பாதி பாதி கம்மிங்க. ஸோ 100 ரூபா 110 யூஸ்டு பொருள்லாம் நிறையா இருக்குது. அதேமாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து வாங்குறது நல்லதுங்க. கைஸ் இதை பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ரெக்கார்டு பிளேயரு, அதை பார்த்தீங்கன்னா தெரியுதா? இதெல்லாம் வந்து பழைய காலத்து படத்தில் பார்த்துருக்கீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் ரேடியோ கனெக்ஷன், அந்த மாதிரி கேமராஸ்லாம் இருக்குது. கேமரா இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு கேமரா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உட்காரமாக கூட தெரியல, செக் பண்ணி பார்த்து வாங்கணுங்க. ஸோ இதை வந்து பெஸ்ட்டு அப்படியே வந்து தருவாங்க. ஸோ சவுண்ட் வரல, சவுண்ட் வரல. சரி ஓகே, ஏதோ ஷோகேஸில் வைக்கிறதுனு சொன்னார். ஸோ ஷோகேஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் 1000 ரூபாய். இன்னும் 1000 ரூபாயா? ஆமாம். ஐம்பொன் டம்ளரா? ஐம்பொன் ஐந்து வகையான உலோகங்கள். ஆ ஓகே ஓகே. இந்த 5 பொண்ணு பால் குடிச்சா பிள்ளைகளுக்கு ஈஸியாக சிரிமா இருக்கும் குழந்தைகளுக்கு. ஓகே ஓகே. பவர் இருக்கு, சக்தி இருக்கு. ஆ ஓகே ஓகே. சுரக்கும்போது நமக்கு உடலுக்குள்ள ஆரோக்கியம், ஆரோக்கியமா இருப்போம். 5 பொண்ணு இதுல செஞ்ச இந்த டம்ளர்ல வந்து நீங்க குழந்தைகளுக்கு பாலோ தண்ணியோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாகுமா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் செரிமானமாகவும் சொல்கிறாரு. ஸோ 5 பவுன்ல செஞ்சது இந்த டம்ளர் எவ்வளோ? 1000 ரூபா வருமா? ஐயாட்டா 1000 ரூபா சொல்கிறாரு. இது வந்து அதே தான், 5 பவுன் சிலையில் செஞ்சது தான். சரி சாரி, 5 பவுன் உலோகங்களால் செய்யப்பட்டது தான் 5 பவுன் இருந்துவாங்க. ஸோ இது வந்து 500 ரூபாயும். கைஸ் இங்கே சிம்மக்கல்ல வந்து இந்த ஒலிம்பிக் பதக்கமாக இருக்குங்க. ஸோ ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களோட பதக்கம் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்டோட பதக்கங்க.
ஸோ யாருக்கும் மெடல் கொடுத்துருக்காங்க, அது இங்கே எப்படியாச்சும் வந்துருக்கு. ஃபேமிலி ட்ரீயா? உள்ள நடுவில் ஃபோட்டோ வச்சுக்கலாமா? இல்லை இல்லை, ஃபேமிலி ட்ரீனா ஒரு மரத்தில் முளைக்கக்கூடிய கிளைகள். கிளைகள் தாய் தகப்பா, அதுக்கடுத்து பிள்ளைங்க. பிள்ளைங்க பேரம்பேத்தி. பேரம்பேத்தி, தாய் தகப்பையும் பிள்ளைங்க பேரம்பேத்தி. அதான் ஃபேமிலி ட்ரீ. அது பேர் ஒரு கையில் எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா. ஸோ வந்து உங்கள் ஷோகேஸில் வைக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆன்டிக்யூ கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணிடாதீங்க. நரி பிடிக்கிறதா? நரி பிடிக்கிறது, நாய் பிடிக்கிறது, நாய் பிடிக்கிறதா? நரி நரி பிடிக்கலாம், இது பிடிக்கலாம், இந்த முயல நரியில பிடிச்சிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஆ அதான் பிடிக்கணும். ஆ ஓ, அவ கை கால் வச்சுன்னா மாட்டிக்கிறோம். சரி ஓகே ஓகே ஓகே. நீங்க நரி முயல் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நாய் நாய் பிடிக்கணும்னு டக்கு பயந்துட்டேன். உள்ள நடுவில் காலை வச்சுச்சுன்னா அப்படியே மாட்டிக்கிறோம். ஆ பார்த்து பார்த்து உட்காந்து எடுக்கிறதுக்குலாம் பார்த்தோம்னா இது இப்படி கட் பண்ணுமே, நான் டக்குன்னு பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த முயல் நரி பிடிக்கிறது. ஸோ அந்த இதான் வந்து ட்ராப்பரு, இந்த ட்ராப்பரை வச்சுக்கிறோம். ஸோ காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பவளப்பாசி, பவளப்பாசி. ஸோ குளிச்சு தரும்னு சொல்கிறாரு, பரவாயில்ல. இது 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 வந்து அழகுக்காக வச்சு மேலே வந்து அழகுக்காக வச்சு அப்படி போட்டு போடுறோம். அப்படியே மேலே போட்டு போட்டோம்னா எல்லா இடத்துலையும் பூஞ்சோள மாதிரி போட்டுருவோம். ஓ, மே இதை வந்து வச்சுட்டு நீங்கள் இதில் வச்சுட்டு மேலே லைட்டு போட்டிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த நிழல் நிழல் மாதிரி தெரியுமாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் மாதிரி. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ உள்ள ஒரு சவுண்டு கேட்குது. ஓகே ஓகே, பாருங்க. ஸோ இவர் கடையில் வந்து நிறைய வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா செம்பு இப்போ இதில் வச்சிருக்காரு, நாட்டாம்பு செம்பு. ஸோ நாட்டாம்பு செம்பு பாருங்க, எவ்வளோதான் எவ்வளோ அந்த செம்பு? 300 ரூபா செம்பு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பழைய ஜாடி, பழைய ஜாடி, பழைய ஜாடி. ஓகே, பழைய ஜாடிங்க. உள்ளாந்து எதுவும் வந்துடாதுல? இல்லை ஒன்றும் இல்லையா? சரி ஓகே. செப்பூடி இருக்கு. இந்த சிம்மக்கல்ல பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ வந்து ஒன்று வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்ஸை சம்மந்தப்பட்டது. நீங்கள் செல்லப்பிராணிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் அந்த மார்க்கெட்டு இருக்குது, அவைலபிள். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரு பைக்கு அப்புறம் எல்லா மிஷினுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் ஸ்பேரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டூ வீடியோ வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ பார்ட் டூ வீடியோ வந்து விரைவில் வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டூ வீடியோ வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ல வச்சுருக்காரு, எல்லா வண்டிக்கு தேவையான ஃபோர்க்கு டயர்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ராயல் என்ஃபீல்டோட ஃபுல் சைலன்ஸருங்க.